ஹலோ, வெல்கம் டு கொங்கு ஃபுட்டீஸ். இன்றைக்கி நம்ம டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், அரிசி ஒரு கப் எடுத்துருக்குங்க, நல்லா குவிச்சு எடுத்துருக்கு. நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ்டு தக்காளி 3 எடுத்துருக்குங்க. தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்குங்க. இப்போ அரிசி ஊற வச்சாச்சு, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குங்க, தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை நம்ம பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டோம். இப்போ அரிசியை வச்சிடலாங்க. இப்போது அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தக்காளி கிரேவிக்கு நம்ம இப்போது ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட போகிறோம். கருவேப்பிலையும் அது கூடவே போட்டுட்டங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை நல்லா வணக்கணும். இப்போ வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. அது கூட இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் மிளகாய் எதுவுமே போடலைங்க, மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இப்போது தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, நிறையா போடாதீங்க, ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இது இந்த தக்காளி நல்லா கொதித்து வரட்டுங்க, நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக ஆகணும். இப்போ கொதிச்சிட்ருக்கு தக்காளி, நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டுங்க. இப்போது விசில் வந்துருச்சு சாப்பாட்டுக்கு. இப்போ அந்த சாப்பாடை நம்ம ப்ரெஷர் போனதுக்கப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருக்குறோம். நல்லா சாப்பாடு ஆறட்டுங்க, அதுக்குள்ளே தக்காளி கிரேவி ரெடி ஆகிடும். இப்போது தக்காளி நல்லா கெட்டி ஆகிடுச்சு, சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த சாப்பாடை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா திக் பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த சாப்பாடு நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போ டேபிள் சால்ட் போட்டுக்கோங்க, கல்லுப்பு போட்டால் கரையாது, அதனால் டேபிள் சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாப்பாடும் தக்காளி பேஸ்ட்டும் ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து ஒரு 1 மினிட் சிம் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சுவையான தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. இது குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுக்கலாம், நம்ம வீட்லேயும் சாப்பிடலாம். இதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.